உங்கள் வாழ்க்கையில அப்படி தான் நினச்சிருக்கலாம், முடிஞ்சு போச்சு, அவமானப்பட்டாச்சு, நிந்தப்பட்டாச்சு, இவங்க கஷ்டப்பட்டுருக்கிறான், முன்னேற மாட்டான், இதுக்கு மேலே என்னத்தை வந்துடப்போகிறான் அப்படிலாம் அவங்க யோசித்துருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கிடையவே கிடையாது. இப்போ தான் ஆரம்பிக்குது உங்களுடைய வாழ்க்கை. இன்பத்துக்கு நேராக, சந்தோஷத்துக்கு நேராக, சமாதானத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே ஆச்சரியப்படுகிற ஒரு நாளுக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறீர்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று அப்படி தான் ஆச்சு. பவுனும் சீலாவும் துதிக்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு பூகம்பம் மாதிரி வந்து எல்லாம் சங்கிலாம் விழுந்து சுவரெல்லாம் உடஞ்சி எல்லாரும் விடுதலை ஆக்கப்பட்டார்கள் இந்த ஜெயிலில். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரசிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. இந்த மாதிரி ஒரு அற்புதம் இவங்க பாடுறப்ப நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இது மாதிரி திடீரென்று வெற்றி வருவதாக, திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் இன்ப செய்திகளை கேட்பீராக, திடீர் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும், திடீர்னு பணம் வரட்டும், திடீர்னு உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவுகள் திடீரென்று இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக, அடைக்கப்பட்டிருக்கிற கதவெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உடைகிறது, திறக்கிறது. சாதாரண மனுஷங்கனால இதெல்லாம் செய்யவே முடியாது உங்கள் வாழ்க்கையில். இந்த பிரச்சனையில், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் நீங்கள் போயிருக்கலாம், ஒரு பொருளாதார சிக்கலில், குடும்பத்தில், வேலையில், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் போய் சிக்கிட்டு இருக்கலாம். சாதாரண மனுஷனால் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்ற மாதிரி இருக்கலாம். பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது. தேவனே நேரடியாக உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். ஆகையினாலே எப்படிப்பட்ட மூடின கதவாக இருந்தாலும் கதவெல்லாம் பிச்சுக்கும், உடச்சிக்கும், ஆண்டவர் முன்பாக அதெல்லாம் நிற்கவே முடியாது. அதனால் சந்தோஷப்படுங்க. ஆகையினால தான் துதிக்கணும் ஆண்டவர், அதுக்கு தான் நம்ம துதிக்கிறோம், சந்தோஷப்படுறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துறோம். ஏனென்றால் மோசமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், அந்த மோசமான நிலையிலே நீங்கள் இருக்க போகிறது கிடையாது, அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றப் போகிறார். அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சார்பாக அவர் செய்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார், ஆனால் சின்ன விதத்தில் தான் செய்கிறார். சின்ன சின்ன காரியத்தை வைத்து செய்கிறார். பெரிய காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் பெரிய திட்டம்லாம் மனுஷன் தான் போட்டிருக்கான். எரிகோவை வந்து, எரிகோ சவரை வந்து உடைக்கணும், என்ன பண்ணுறது? ஆ, 10,000 பேர் வரணும், 2,00,000 பேர் வரணும், அப்படிலாம் திட்டம் போடல. ஒன்றும் இல்லைப்பா, 7 நாள் சுற்றுவாங்க, 7 நாள் 7 வாட்டி சுற்றுவாங்க, சத்தமாக கார்பறிங்க, உழுந்துருன்றார். எவ்வளோ எவ்வளோ ஈஸியான காரியம். தாவீது பாருங்கள், ஆண்டவர் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து கரடியை கொண்டு சிங்கத்தை கொண்டு கடைசியில் கோலியாத்தை ஒரு சுற்றி சுற்றி கல் அடித்தா செத்தே போயிட்டான், அவ்வளோதான். மோசே சிவந்த சமுத்திரம் எப்படி பிறக்கிறான், கோல் எடுத்து கையை நீட்டுறான், பிளக்குது. சிம்சோன் தாடை எலும்பு எடுத்து ஆயிரக்கணக்கான பேரை கொண்டாச்சு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம பிரச்சனை ரொம்ப பெருசு, நம்ம பெருசாக அப்படி திட்டத்தை போட்டு ஆண்டவர் செய்யணும், கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு இது எளிது, ரொம்ப சிறிது உங்களுடைய பெரிய காரியங்கள் எல்லாம். அப்போ நான் இன்னைக்கு சொல்கிறேன், தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளில், ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்படலாம், இல்லை வியாபாரத்தில் ஏதாவது கஷ்டம் இருக்கலாம், குடும்பத்தில் கஷ்டத்தில் இருக்கலாம், என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தெரியாமல் இருக்கலாம், மனதில் 1000 சிந்தனைகள் உள்ள. நான் சொல்கிறேன், தேவனை துதியுங்கள், பாட்டு பாடுங்க, பிரச்சனைகளை யோசிக்காதீங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் உங்களை எப்படி இதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்பதை எண்ணி பாருங்கள். ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக அடைக்கப்பட்ட கதவு என்று ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாம் உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்படிப்பட்டதை நீங்கள் என்ன பண்ணுங்க, யோசியுங்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே திடீரென்று கதவுகள் திறப்பதாக, திடீரென்று ப்ரொமோஷன் வருவதாக, திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைப்பதாக, திடீர்னு உங்களுக்கு காசு வருவதாக, திடீர்னு உங்களுக்கு வந்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, திடீர்னு வீடை கட்டுவீர்களாக, திடீர்னு நிலத்தை வாங்குவீங்களாக, திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடப்பதாக, திடீர் திடீர்னு தான் நடக்கும். இயேசு பிறப்புற அந்த காலத்தில் அப்படியே அமைதியாக இருக்கு, இருளான நாட்கள், தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை, யோகஸ்தானம் வந்து அதுக்கப்புறம் வராரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மரியாள் கற்பம் தெரித்து இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்றுத்தருகிறார்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் அதை போல் திடீர் திடீர்னு நன்மையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மனுஷ தயவு உண்டாவதாக, நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் திடீரென்று இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே திரும்ப பெற்றுக்கொள்வீர்களாக. ஏதோ இது வந்து 10 வருஷம் கழித்து நடக்கும்னு சொல்லலை நான், இன்றைக்கே நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த வாரம் நடக்கலாம், இந்த வாரம் நடக்கலாம், இந்த மாதம், அடுத்த மாதம், எப்போ வேணால் நடக்கலாம், திடீர்னு நன்மை நடக்கும். எல்லாம் சொல்லுவோமா, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும்,
செழிப்பு எப்போதும், எல்லாம் திருப்பி சொல்லுங்க, வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். அதுதான் உங்களுக்கு, அதுதான் அதுதான் நீங்கள் சொல்லணும். சுகத்தை, வெற்றியை, செழிப்பு, இதை தான் மாற்றி மாற்றி பேசணும். திடீரென்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அது நிஜமாகும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே புதிய வேலைக்கான கதவுகளை திறப்பதாக, ப்ரொமோஷனுக்கு புதிய கதவுகள் திறப்பதாக, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கதவுகள் திறப்பதாக, இருக்கிற பிஸ்னஸ் பெருசாகட்டும் அதுக்கு கதவு திறப்பதாக, உங்களுடைய திடீர்னு ஒரு நல்ல ஐடியா ஆண்டவர் தருவார், ஒரு ஒரு நல்ல சிந்தனையை தருவார். அதன் மூலமாக நீங்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகுவீர்கள். உங்களுக்கு திடீரென்று மனுஷ தெய்வம் உண்டு பண்ணுவார், அந்த கதவை ஆண்டவர் திறப்பார். இதுவரைக்கும் நீங்கள் விதைத்த அந்த விதைகள் எல்லாம் 1000 மடங்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரதிபலனை தரும். இந்த மாதிரி திடீர் திடீர் என்று நினைக்காத காரியங்கள், கதவுகள் திறக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையிலே நன்மையினால் நிரப்பப்படுவதாக. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், ஆண்டவரை துதியுங்க, ஆண்டவரை கனப்படுத்துங்க. திடீர் திடீர்னு உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். சங்கீதம் 108 பாருங்கள், சங்கீதம் 108 1, தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமை பாடும், நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமை பாடும், பாட்டு பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன், உண்மை துதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், எல்லாம் சொல்கிறாரு. இவரோட வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக இருந்த மாதிரி தெரியல. இவர் சவுல் வந்து பல வருஷம் துரத்திட்டு வந்தார், கடைசியில் சவுல் செத்து போயாச்சு, இப்போ தாவீது ராஜாவாயாச்சு. தாவீது ராஜாவான உடனே சில பட்டணங்களை தான் ஆண்டார், முழு சர்வலோ சர்வ இஸ்ரவேலையும் ஆளவில், சில பட்டணங்களை தான் ஆண்டுட்டு இருக்கிறாரு. அப்புறமா தான் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா முழுசுமா வந்து இஸ்ரவேலை வந்து ஆளுகை செய்கிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த இதை சொல்றாரு. இங்க பாருங்க, 7வது வசனத்துல, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன், கீழையாத் என்னுடையது, மனாசியும் என்னுடையது, எப்ராயமின் தலையின் பெலன், யூதாயன் நியாய பிரமாணிகன், இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. இவர் சில சில பட்டணங்களை இவர் ஆண்டுட்டு இருக்காரு, சிலது வந்து வரமாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டாங்க தாவீத. ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஏத்துக்கிட்டாங்க. அவருடைய விரோதிகள் எல்லாம் தாவீது பட்சமா வந்த விரோதிகள்லாம் அழிஞ்சு போயிட்டானுங்க. ஒன்னு அழிஞ்சு போனோம் இல்ல சமாதானம் பண்ணிடணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். அப்போ தாவீது ராஜா பாருங்க, எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டான். தாவீது எப்படி எடுத்துக்கொள்றான் பாருங்க, எப்படி அதை சொல்லி செய்யறான் பாருங்க. 9வது வசனத்துல பாருங்க, மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். எப்படி நான் எடுத்துக்கொள்ளுவேன், என்னுடையதுன்னு சொல்றாரு. அவருடையது ஆச்சு. எடுத்துக்கொள்ளாத சில பட்டணங்களை என்ன சொல்றாரு, அது ஒன்றுமில்லாமல் இருக்கும். அப்படிதான் கோலியாத்திய வென்றாரு தாவீது, நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன், உன் தலையை வெட்டி நான் பறவைகளுக்கு போ, இப்போ சாப்பாடாக போட போகிறேன் பாரு, என்ன பண்ண போகிற. அதே மாதிரி செஞ்சு கையில் கத்தியே கிடையாது, கோலியாத்துடைய கத்தியை எடுத்தே வெட்டியாச்சு அவன் தலையா. இதே மாதிரி சொல்லி சொல்லி அவர் நன்மையை சுதந்திரித்தார், எடுத்துக்கொண்டார். இங்கேயும் அதான் போட்டிருக்கிறார். கடைசியில் இப்போ பாருங்கள், 10வது வசனத்தில் சொல்கிறாரு, எப்படி நான் இதையெல்லாம் எடுத்துக்கொள்வேன், அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார், ஏதோ மட்டும் என வழிகாட்டுகிறவன் யார், யார் பண்ணுவா இதெல்லாம், பட்டணத்தெல்லாம் இது யார் எனக்கு சுதந்திரமா கொடுப்பா, நான் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜாவான அபிஷேகம். சாமுவேல் வந்து தாவீத சவுல் ராஜா இருக்கிறப்பே அபிஷேகம் பண்ணிட்டார், 17 வயசு கிட்ட. ஆனா உடனே ராஜாவாகல, பல வருஷங்கள் கழிச்சு அப்புறம் வந்து சவுல் செத்ததுக்கு அப்புறம் ராஜாவாகி இப்ப எல்லா பட்டணமாவையும் ஆள முடியல. ஆனா இப்ப பாருங்க, 13வது வசனத்துல என்ன சொல்றாரு, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எனக்கு சத்துருன்னு ஒருத்தன் இருக்க முடியாது, ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், எனக்கு சத்துருன்னா அது ஆண்டவருக்கு சத்துரு, அவர் வந்து மிதித்து போடுவார், அவர் வந்து அவனை அழிப்பார், அவர் அவனை ஒண்ணுமில்லாமல் ஆக்குவார், நான் சுதந்திரிப்பேன். ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது, ஆண்டவர் வந்து கடினமான வேலைகளிலே எனக்கு உதவி செய்கிறார். மனுஷனுடைய உதவி வீண், வேஸ்ட், வர்த்லெஸ்ன்னு போட்டிருக்குது. God gives help for the hard task. In God we'll do our very best. ஆண்டவரால் நான் சிறப்பாக இருப்பேன். இன்றைக்கி நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால்
சிறப்பான வாழ்க்கை நீர் வாழ்வீர்கள், சிறப்பான நாட்களுக்குள்ளாக நீங்கள் செல்கிறீர்கள். மனுஷன் உதவி கிடையாது, மனுஷனால் செய்ய முடியாது. மனுஷனால் உங்களுக்கு பொருள் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், உங்களை தூக்கி விடாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு நன்மை உண்டாக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மனுஷன் மூலமாக தான் செய்ய போகிறாரு. வேற ஆண்டவருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, எப்படி வேணால் செய்யலாம். தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நாம் ஆண்டவரை மாத்திரமே என்ன பண்ணணும், சார்ந்திருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்முடைய எதிரிகள் நம்மளுக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றையும், தரித்திரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் காலுக்கு கீழே போட்டு அதை மிதித்து அதை நீங்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கும் வண்ணம் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஆண்டவரே உங்களுடைய உதவியாக இருக்கிறார். இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். அவர் பேரை நம்ம என்ன பண்ணுறோம், கனப்படுத்துகிறோம். ஆண்டவர் செய்கிறபடினாலே, அவர் நன்மையை செய்கிறபடினா ஆண்டவர் நன்மையை யோசித்து பாருங்கள். அதனால தான் போகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசி பாருங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள், நல்லவர் கர்த்தர், நல்லவர். தீமையை பார்த்து ஆண்டவர் தான் இந்த தீமையை கொடுத்துட்ருக்காருன்னு யோசித்துறாதீங்க. பண கஷ்டத்தை பார்த்து இந்த பண கஷ்டத்தை ஆண்டவர் தான் கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கறதில்ல, உங்களுக்கு நன்மையை கொடுக்குறவர், உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணும்படியாக எல்லாவற்றையும் செய்கிறவர். அப்போது தாவீதை போல உங்களுக்கு என்ன வேண்டுமோ, என்ன செய்ய போகிறீர்களோ அப்படி சொல்லுங்கள். இந்த வீடு என்னுடையது, இந்த நிலம் என்னுடையது, இந்த சொத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க எனக்கு உதவி செய்வார், இந்த வேலையை நான் நன்றாக செய்ய எனக்கு உதவி செய்வார், ப்ரொமோஷனை கட்டளையிடுவார், இந்த பிஸ்னஸை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், தேவ தயவு உண்டாக இருக்கு, தேவ தூதர்கள் போய் எனக்கு தேவையான இந்த வேலையெல்லாம் செய்து செய்வீர்களா. எப்படி தாவீது வந்து மனாசேயினுடையது, எப்ராயிம் இதெல்லாம் பேசினானோ, எப்படி பேச, மோவாபின் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரை சேறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, கீலேயாத்தினுடையது, மனாசேயினுடையது, எப்ராயன் தலையின் பலன், யூதாயன் நியாயப்பிரமாணியன், எப்படி சொல்றாரு பாருங்க. அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையின் நன்மையை பேசுங்கள், தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற சிறந்த வாழ்க்கையை பேசுங்கள், தேவதூதருடைய பணிவிடைய பேசுங்க. தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார்கள். அப்ப தேவதூதர்கள் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதுக்காக தான் அவங்க இருக்காங்க. இயேசுவின் நாமத்தினாலே தேவ தூதர்களே, எனக்கு வர வேண்டிய இந்த நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக, எனக்கு வர வேண்டிய இந்த அறுவடையை கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக. நான் விதைத்திருக்கிறேன், ஏராளமான அறுவடையை நான் எதிர்பார்க்கிறேன், நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீர்களாக. இதெல்லாம் தான் என்ன பண்ணணும், நான் சொல்லணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும், தெய்வீக நடத்துதலுக்குள்ளாக செல்வீர்கள். பரிசு தாவியானவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எப்படி அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்ன பண்ணுவீர்கள், அறிந்து கொள்வீர்கள். எப்படி பவுலும் சீலாவும் துதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கிறது பாருங்க, கண்டிப்பாக பரிசுத்தாவியானவர் தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை உள்ளேருந்து சொல்கிறார், துதி கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் பாட்டு பாடி எல்லாம் உடஞ்சிரும், எல்லாம் சங்கிலாம் விழுந்துரும் பாருங்க. கடவுளுடைய அபிஷேகத்தினால் நுகங்கள்லாம் உடஞ்சி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகும், கடன் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், குடும்ப பிரச்சனைலாம் எல்லாம் நீங்கி வரும். அந்த அபிஷேகம், பரிசுத்தாவியான அபிஷேகம் உங்களுடைய குடும்பத்தை நிறைத்து, உங்களுடைய பொருளாதாரத்தை நிறைத்து, உங்கள் வாழ்க்கையை நிறைத்து, நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற கடினமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும், உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரும். அப்போ உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் தடையமாக இருந்த, மூடப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகிறது, உடைந்தெறியப்படுகிறது. பெரிய மலை போல இருக்கிற பிரச்சனைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பனி போல உருகி ஒன்றுமில்லாமல் போவதாக. உங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு, சிறந்த வாழ்க்கைக்கு துரிதமாக, சீக்கிரமாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உடனடியாக நீங்கள் செல்கிறீர்கள். அதை எதிர்பாருங்க, அதை பேசுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இது இப்போ சந்தோஷப்பட வேண்டிய நேரம், ஏன் சந்தோஷப்பட வேண்டிய நேரம்னா, நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த போராட்டம், அந்த யுத்தம், அதிலே ஜெயம் உங்களுடையது. எதிரியால் ஜெயிக்க முடியாது, நான் தான் ஜெயிக்கணும்னு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. சண்டை ஆரம்பிக்கிறப்பே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இந்த பேட்டில் நான் தான் வின்னருன்னு. அதுக்கப்புறம் என்ன, ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தான் வின்னர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தடையாக இருந்த ஏதோ ஒன்று தடை பண்ணிட்டு இருந்துச்சு, ஏதோ மனிதர்களோ ஏதோ ஒரு காரியமோ உங்களை தடை பண்ணி, உங்களை முன்னேற விடாமல் தடை பண்ணி கொண்டிருந்தது, அது இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு உடைகிறது, அதெல்லாம் இல்லாமல் போகிறது.